சில பேர் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கீங்க ரொம்ப காமெடி பண்ணுன்னு சொல்லுவோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கேக்குறப்ப எனக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப அழுதுறேன். அந்த மாதிரி அந்த குக் வித் கோமாளி ஒரு கிட்ட ஒரு 10-15 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் குக் வித் கோமாளிக்கு அப்புறம் வந்து சிரிச்ச ஒரே வீடியோனா உங்க வீடியோ தாங்க. நான் பல யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்திருக்கேன், உங்க வீடியோ வந்து நான் என்னையே மறந்து நான் சிரிக்கிறேன், நான் கண்டினியூஸா சிரிக்கிறேன். யாரா கமெண்ட் பண்ணா கூட என்னுடைய அந்த சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, நீங்க போய் சப்போர்ட் பண்ணீங்க இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லும்போது அது வந்து உண்மையா வேற லெவல் ஃபீலிங். அது எனக்கு எனக்கு அப்படிலாம் பார்த்தா எனக்கு எமோஷனல் ஆயிடுது. எனக்கு ஹே காய்ஸ், வெல்கம் டு சூப்பர் நண்டா ஃபேமிலி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 1 வீக்காக வந்து வீடியோ வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது, ஏன்னா நான் விட்டு விட்டு போட்டிருப்பேன், ப்ளஸ் வந்து டைமிங் வந்து மாறி மாறி போட்டிருப்பேன். ஸோ ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும். சில பேர் நான் சொல்லியிருப்பேன் அது டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ கூட நான் ஏன் இப்போ நான் இந்த வீடியோ நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அதில் 8 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிள்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துருது. அந்த ஆட் சூட்டபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற ஆடு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆடு வந்த பார்த்தா வீடியோ ப்ளே ஆகும், இல்லை வந்து சென்டரில் வந்து ஆடு வந்து ப்ளே ஆகும். ஸோ நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எந்த வீடியோவுமே வந்து ஆடு வராது, ரொம்ப ரேர் கேஸ் தான் ஆடு வரும். ஸோ அந்த ஏன் ஆடு வந்தால் தான் எனக்கு வந்து மணி வரும், இல்லைன்னா வராது. ஸோ ஆடே வரல அப்படின்னா மணி வராது. ஸோ அந்த 8 வீடியோ நான் ஏன் வந்து பரவாயில்ல, ஏன் நான் அந்த வந்து மணி வந்தாலும் பரவாயில்ல எனக்கு வீடியோ போடணும் அப்படின்றது ஏன் பண்ணுனா, ஸோ என்ன நம்பி ஒரு 10 பேராவது வந்து அண்ணா எப்போ வீடியோ போடுவீங்க எப்போ வீடியோ வரும் அப்படின்றது வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அதுவுடைய அதுவாக எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடியோ வந்து அந்த ஆட்ஸ் விட்டு ஆடு வரலாம் கூட பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணி தான் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப் வந்து நான் மெயில் போட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த ரிவ்யூவே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 1 வீக் டைம் போட்டுருக்காங்க. ஸோ அந்த 1 வீக் வந்து க்ளோஸ் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும் அதில் என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் ஸ்டார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து அந்த கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இதில் ஒன்றும் மெயின் என்னென்னா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூபுடைய ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபாலோ பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ அப்படியே இருந்தால் கூட சில இருக்குதுன்னு அப்படின்னா கட் பண்ணியும் போட்டுறேன், ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் இவ்வளோ பண்ணிட்டு கூட அது வந்து ஆட் சூட்டபிலிட்டி வருது அப்படின்றது என்னால் அது எப்படின்னு எனக்கு இன்னும் ஃபைன் பண்ண முடியல அந்த இஷ்யூ எதனால் வருதுன்றதுனால. ஏன்னா இப்போ நான் நார்மலாக பேசி போட்டால் கூட எனக்கு ஆட் சூட்டபிலிட்டி தான் வருது. ஸோ அதில் எந்த வித ஒரு ரூல்ஸுமே பிரேக்கப்படலாம் இருக்காது, எனக்கு வந்து வாய்ப்பில்லை. நான் பேசி போட்டால் கூட வந்து அது ஆட் சூட்டபிலிட்டி தான் வருது. ஸோ அதனால தான் அந்த ஒரு ரீசன்ஸாக மட்டும்தான் இப்போ நான் வந்து ஒரு 3-4 டேஸாக வீடியோ 9:30 வராங்க வந்து. ஆமாம், ஸோ கண்டினியூஸாக வீடியோ வந்து போடாமல் இருக்குது. ஸோ அதனால் எங்களுடைய இந்த இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இவங்க வந்து பண்ண மாட்டாங்க, வியூஸ் வந்து போகுது, வீடியோ போட மாட்டேங்குது வந்து சில பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ மெயின்லி அந்த இஷ்யூ கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக அந்த இஷ்யூ எனக்கு ஸ்டார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9:30 கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அந்த ப்ராப்ளம் ஆட் சூட்டபிலிட்டி இந்த ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். சப்போஸ் க்ளோஸ் ஆக முடியலன்னா கூட டெஃபினட்டாக எனக்கு இன்கமே இல்லை கூட உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன். எனக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ள டைம் கொடுங்க, அந்த 2 டேஸ்க்குள்ள அந்த ப்ராப்ளம் சாட்டிட் ஆகுனா கூட நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், உங்களுக்கு என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அது என்னுடைய வேலை, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்படுவேன் நாளைக்கு அப்புறம் காலையில ஒரு 5 o'clock ஒரு 6 o'clock பார்க்கும் போது சேம் அதே சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். தூங்கிருக்க மாட்டார் நைட்டு. ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட்டு தூங்கிருக்கலாம்ல, டிலே பண்ணி போறதுல என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டாலும், இல்ல என்னை என்னை நம்பி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, ஸோ அவங்க என்டர்டைன் பண்றதுக்காக நான் கம்பல்சரி நான் 9:30 போட்டாகணும். ஏன்னா அது ரெகுலரா போடும் போதுதான் வந்து கொஞ்சம் எனர்ஜிக்கா இருக்கும், அதே பட்சத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. 9:30 கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இது ஒரு குறிக்கோளோட இருக்காரு அவரு.
ஏன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணணும்ன்றதுக்காகவே அவர் டெய்லியும் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. சேம் அதே மாதிரி நீங்க வீடியோனா நல்லா இருக்கும்னு சொல்றீங்கல்ல, அது வந்து அது கண்டுபிடிச்சு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது எனக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்ட்டு. அந்த அதே பட்சத்துல வந்து ஆஃபீஸ் ஒர்க் வர இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் அப்போ பிஸ்னஸ் வர கண்டாரு, அதுவும் சேம் ரெண்டுமே வந்து அது அந்த ஒர்க்கையும் பாத்துக்கணும், இந்த எடிட்டிங் ஒர்க்கையும் பாத்துக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அந்த என்ன கஷ்டப்படுறாரு தெரிஞ்சா தெரியும். அதுவும் அதுவும் அது அது இல்லாம இந்த ஒரு 10 டேஸா வந்து வீடியோ போடும்போது ஆட்சி தொண்டிட்டுன்னு வருதுங்களா, அதனால அழகத்தையே குழம்பிட்டு இருக்காரு. எனக்கு கஷ்டமா இருக்கு, சரி நம்ம இந்த ஆட்சி வந்தாலும் நம்ம கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ போட்டா அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, நம்ம மனசு விட்டு சிரிக்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு சிரிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீசன்க்காகவே நம்ம வீடியோ போட்டா நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவர் போடுறாருங்க. அந்த ஆக்சிபிலிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரெகுலரா வீடியோஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தாதான் கண்டிப்பா எங்களால வீடியோஸ் கண்டினியூஸா போட முடியும். இப்ப என்னன்னா இந்த ஆர்ட் சுத்தப்படுத்திக்காக மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ண நினைக்காதுங்க. சில வந்து வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் கண்டினியூஸா வீடியோ போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் சுத்தப்படுத்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம சேனல் வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க. ஸோ மானிட்டேஷன் கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிற இப்போ பிளாக் பண்ணால் ரொம்ப 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 கஷ்டமாயிடும். அந்த ஒரே ரீசன்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா யூடியூப் கிட்டேருந்து என்ன எனக்கு வந்து ஃபீட்பேக் வருதுன்னே தெரியாது. வந்த பிறகு தான் நான் என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியுமா இல்லை என்ன ரீசன்காக பண்ணுறாங்கன்றதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரீசன்காக மட்டும்தான் வந்து அந்த 9:30 சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 9:30 அது ஷார்ப்பாக மெசேஜ் இது கமெண்ட் பண்ணிடுறீங்க. ரொம்ப காமெடி பண்ணுங்க அந்த மாதிரி கேக்குறப்ப எனக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப அழுதுறேன். அந்த மாதிரி என்ன நான் பண்றதை பார்த்து ஒரு 10 பேர் சிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இல்லை. பண்றத நம்ம வந்து கரெக்டா ஒரு சாட்டிஸ்ஃபைடா பண்ணணும். அதே மாதிரி எனக்கு என் வீடியோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் நான் பப்ளிஷே பண்ணுவேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா டெஃபினட்டா நான் வீடியோ பப்ளிஷே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சாதான், அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமா பிடிச்சாதான் என்ன நம்பி பாக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பிடிக்கும், அவங்களுக்கும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க சிரிக்கணும். அது அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எடிட்டிங்கும் சரி அந்த பண்ற எம்பரும் சரி எல்லாமே வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காகவே அதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கலவையாக வரும்போது ஒரு காம்போவும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரீசன்க்காக தான். ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சார்ட்டேட் ஆகும். நான் அதில் வந்து மீண்டும் வந்து திருப்பி புதுசாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை பார்க்காம இருக்காதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் வெளியே உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 டேஸில் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சார்ட்டேட் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். நீங்கள் நல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். பணத்துக்காக பண்றதை விட அந்த சந்தோஷம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நம்மள வச்சு அவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த சந்தோஷமே வேற லெவல்ல பாக்குறப்ப உண்மையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஏதோ பண்றோம், பண்றதுக்காக சில பேர் சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம ஈஸியா எல்லாரும் அனுபவிச்சிடலாம், கஷ்டப்பட்டு. இந்த காலத்துல வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம போய் பேசினா கூட யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த குக் வித் கோமாளி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் குக் வித் கோமாளிக்கு அப்புறம் வந்து சிரித்த ஒரே வீடியோ உங்கள் வீடியோ தாங்க. நான் பல யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருக்கேன். உங்கள் வீடியோ வந்து நான் என்னையே மறந்து நான் சிரிக்கிறேன், நான் கண்டினியூஸாக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு உண்மையான நம்ம நம்மகிட்ட எதோ இருக்குது, நம்ம ஏதோ பண்ணுறோம். அந்த ஒரு வேகமே வந்து எனக்கு கண்டினியூஸாக இந்த எப்படி எல்லாமே கேட்குறீங்க, எப்படி உங்களால் மட்டும் டெய்லி வீடியோ வந்து போட முடியுது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து நீங்கள் அந்த போட்டிகள் அந்த கமெண்ட் அதுதானே எனக்கு மோட்டிவேஷன். நீங்கள் அந்த சொல்கிற அந்த வார்த்தைக்காகவே நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப நேரம் தான் தூங்குறதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் தூங்குறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ நான் வந்து தூங்குறதே ரொம்ப ரேர் டைம். ஏன்னா என்னை நம்பி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக வந்து கமெண்ட் போட்டு எனக்கு எப்போ வீடியோ வரும், எப்போ வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் லைவாக நான் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் தான் லைவாக வச்சுட்டுருக்கேன். ஸோ 2 வீக்ஸ் அப்போ தான் ஏகப்பட்ட மெசேஜ், அண்ணா வீடியோ போடுங்க, ஏன் வீடியோ வரல, ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு கேட்டேன். இதில் தவிர்த்து வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரியே நீங்கள் கமெண்ட் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எனர்ஜிக்காக இருக்குதுங்க. ஆமாம், அந்த கமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரேர் கேஸ் தான் இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் தான்.
அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது சொல்ல நெகட்டிவே இல்ல அப்படியே நெகட்டிவ் யாராவது கமெண்ட் பண்ணா கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் பண்றாங்க நீங்க போய் சப்போர்ட் பண்றீங்க இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உண்மையா வேற லெவல் ஃபீலிங் அது எனக்கு அது அப்படிலாம் பார்த்தா எனக்கு எமோஷனல் ஆயிடுது எனக்கு ஸோ அதான் அந்த மாதிரி எனக்கு நீங்க சொல்றப்போ ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நான் ஆர்ட் சூட்டபிலிட்டி வந்து அந்த இஷ்யூ எனக்கு சார்ட்அவுட் ஆகிட்டோம் டெஃபினட்டாக நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் உங்களை சிரிச்சு வச்சு சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் என்னுடைய ஆஃபீஸ் டைமிங் சரி இப்போ நான் மேபி இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போகிறது ஆஃபீஸ் ப்ளஸ் என்னுடைய பர்சனல் பிஸ்னஸ் ஏதாவது இருக்குது ஸோ அதெல்லாம் பார்ப்பேன் பட் இவ்வளோ பண்ணி கூட கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன் உங்களை என்டர்டைன் பண்ணி தான் இருப்பேன் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து சாதாரண வார்த்தை மாதிரி தெரியல பட் எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எனக்கு அதை தான் இருக்குது அந்த ஒரு ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பார்த்து சிந்திக்கிறவங்களுக்கு எல்லாருமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக அந்த ஆர்ட் சிந்தபிலிட்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து வெளியே சீக்கிரத்தில் வந்து சரியாயிட்டு நான் நம்புகிறேன் நான் ப்ரே பண்ணுறேன் கடவுள்கிட்ட எனக்கு இஷ்யூ எனக்கு வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் எனக்கு ஆர்டு சப்போஸ் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்காதீங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வருவோம் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த தேங்க்யூ மக்களே அந்த இந்த வீடியோ வந்து நான் பண்ணுற ஒரே ரீசன் இந்த ப்ராப்ளத்துக்காக தான் பண்ணேன் மற்றபடி சீக்கிரம் சால்வ் ஆகிடும் பார்க்கலாம்.